வீட்டுக்கு வந்த மூணு புது குட்டி இருக்குதான். இந்த குட்டிகள் புதுசாக வாங்கியிருக்கான். மேய்க்கிறது தான் மேய்க்கிறான், ஒரு ரெண்டு ஆட்டை சேர்த்து மேய்ப்போமே அப்படின்றதுக்காக மேய்க்கிறான். அவ்வளோதான். நம்ம ஆட்டுக்கு கிடா இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னோம். இப்போ ஒரு கொடி ஆட்டு கிராஸ் குட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுதான் நம்ம ஆட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த குட்டி இன்னும் இதுவும் கிடா குட்டி, அது ஒரு பொட்டை குட்டி. இதுதான் நம்ம புது அப்டேட்டு, புதுசாக நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்ம ஃபார்மில் இனி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி புதுசாக அப்டேட் பண்ணலாம் அப்படின்றக்கோம். இனி ஒன்றும் ஆடு வாங்குகிற ஐடியா இல்லை, இருந்துட்டாலும் சீப் ரேட்டில் மழை காலத்தில் கிடச்சிது அப்படின்னா வாங்கலாம் அப்படின்றக்கோம். எனக்கு தெரிஞ்சு மழை காலத்தில் ஆடு வாங்குறது நல்ல கொட்டாயை கிட்டாயை போட்டு சேஃப்டி பண்ணி வச்சுருந்தா அவங்களுக்கு லாபம், மழை காலத்தில் ரேட்டு குறையும். இப்போ ஆடி மாதன்றதுனால அது கொஞ்சம் கருப்பாக இருந்ததுனால அந்த குட்டியை கொடுக்குறதுக்கு ரொம்ப யோசித்தாங்க. சரி ஓகே நண்பர்களே, இதுதான் நம்மளோட பண்ணையில் கொஞ்சம் அப்டேட்டு. அடுத்து வாத்து குஞ்சு பொறிச்சதுக்கப்புறம் அடுத்து வீடியோ போடுவோம். இதுதான் நம்ம தூக்கணாங்குருவி கூடு. இப்போ கூடுகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. 3, 6, 7, 8 15 கூடுக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு பக்கம் கட்டியிருக்கு, அந்த பக்கமும் கட்டியிருக்கு. ஓகே மக்களே, அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம்.